நண்பளே சென்னைக்கு வந்திருந்தா சரி வந்த இடத்துல பாத்தீங்கன்னா மதியம் மதியம் வந்துருச்சு பசிக்க ஆரம்பிச்சிச்சு சரி சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் போற வச்சு கடை இருக்கான்னு பாத்துட்டு வந்தா சரி இங்க ஒரு மூங்கில் பிரியாணி ரோட்லயே போட்டிருந்தாங்க சரி சொல்லிட்டு அப்படியே உள்ள வந்தாச்சு வந்து எவ்வளவு கேட்டான் ஒரு பிரியாணி பாத்தீங்கன்னா 130 ரூபாய் சரி எடுத்து வந்து வைங்கன்னு சொல்லியாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாப்போம் மூங்கில் பிரியாணி டேஸ்ட் பாத்துறோம் வாங்க சிக்கன் மட்டும் குடிய பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிரேவி சிக்கன் கிரேவி கத்திரிக்காய் கத்திரிக்காய் சிக்கன் 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 கிரேவி கத்திரிக்காய் கத்திரிக்காய் வெங்காயம் பச்சடி யூடியூப்ல கூட போறீங்களா உங்க சேனல்லையா சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த மூங்கில் பிரியாணி சாப்பிடலாம் அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஈசிஆர் ரோட்ல அக்கறைங்கிற இடத்துக்கிட்ட இருக்குது போற வழியிலே இருக்கும் பார்த்தாலும் தெரியும் மூங்கில் அடிக்க வச்சிருப்பாங்க பேர் திலீபன் கடை பேர் அண்ணா என் பேர் திலீபன் உங்க பேரா ஓகே ஓகே கடை பேரா பயன்படுத்துவதில் ருசிகர சுவைகள் அப்படின்னு போட்டு என்னவோ போட்டிருக்காங்க வேணுங்கிறவங்க படிச்சுக்கீங்க அவ்வளவுதான் ஒரு பிரியாணி வாங்கியாச்சு இப்ப சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்கும் சொல்லிடுவோம் லைட்லாம் பார்த்தா நல்லா தான் வந்துருது இருந்தாலும் லைட்டா உப்பும் காரமும் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு லெக் பீஸ் பாத்துருவோம் காருக்கும் பைக்குக்கும் ரேஸ் கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா ஈசிஆர் 4 ரோட்ல தான் இருக்கு கடை வந்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிட்டு பாக்கலாம் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லும் போது லைட்டா உப்பு கம்மியா இருக்குன்னு அண்ணன் டக்குன்னு அண்ணன் ஒரு ஆட்டோ வர சொல்லி எல்லாத்தையும் ஏத்திட்டு இருக்காங்க கேட்டா வந்து நல்ல பொருள் தான் குடுக்கணும் உப்பு கம்மியா இருக்கு டேஸ்டா இருந்தாலும் மக்கள் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எல்லாத்தையும் ஏத்துறாங்க ஏன்னா டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு உப்பு தானே கம்மியா இருக்கு டிசம்பர் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து கேட்டாங்க பிரியாணி அப்படி இல்லன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படியே எடுத்துட்டு போறாங்க இவ்வளவு தானே வேஸ்ட் ஆயிடும் பாத்தீங்கன்னா உண்மையா சொன்னா வேற லெவல் டேஸ்ட் அந்த குருமா ஆனியன் சிக்கன் கிரேவி எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் சூப்பரா இருந்து உப்பு கொஞ்சோண்டு கம்மியா இருக்கு அவர்கிட்ட சொன்னதுனால என் கடையில இது வரையும் குறை வந்ததுல எனக்கு குறை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டுங்கல அதாவது நல்ல பொருள் குடுக்கணும் மக்கள் வந்து கஸ்டமர் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் உப்பு போட மறந்துட்டாங்களாமா அது இன்னைக்குதான் மறந்துட்டாங்களாமா வேற லெவல் நாளைக்கு